அது நான் தயாரானன்றதை விட அந்த இயக்குனர் என்னை தயார்படுத்தார். அட்லீஸ்ட் சார் அந்த இடம் அந்த சூழலை வந்து அப்படி கிரியேட் பண்ணார். அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு சீனுக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது அது உண்மையிலேயே அப்படி வந்துடும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு அந்த ரெகுலரான ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரி இல்லாமல் அதை வேற ஒன்றா மாற்றினார் அந்த இடத்த. ஏன்னா நம்மளை சூழலில் தங்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணார். அங்கேருந்து எல்லாரையும் வெளில போக சொல்லிட்டாரு. அந்த இந்த ஷார்ட் ரெடி ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் டெக்னிக்கலாக ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் வெளில போயிருக்கேன். நான் வந்து இந்த சீனை வந்து நான் அப்படியே அதோட முழுமையாக உண்மையத்தன்மையோடு நான் எடுக்கணும். அதனால் வந்து நீங்கள்லாம் வேலை முடிஞ்சிச்சுன்னா எல்லோரும் வெளில போயிருங்கன்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லோரும் அந்த அட்மாஸ்ஃபியரில் வர ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே அனுப்பிச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசினார். அவர் அவரோட டெக்னிக்கல் சைட்லேருந்தும் அந்த கேரக்டர் சைட்லேருந்தும் பேசினார். அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர் வந்து அந்த சீனுக்கு அவ்வளோ மெனக்கிடும் போது நம்ம அது கொடுக்குற இன்புட்டு அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே நேரத்தில் அதை துருத்திக்கிட்டு வெளியிலையும் வந்துடக்கூடாது. இப்போ வந்து நான் வேற ஒரு இதுக்கு ஒரு டாபிக் போயிட்டு உள்ளே வந்துடுறேன். வேறு நடுவில் கேகே நகரில் வார வாரம் ஒரு மீட்டிங் நடக்கும், கேணின்னு நினைக்கிறேன். ஆமாம், கேணி மீட்டிங் நடக்குது ஞானி சாரோட வீட்டில். அப்போ அங்கே வந்து நான் ஒவ்வொரு வாரமும் அதில் தவறாமல் கலந்துக்கிட்டு வருவேன். அதெல்லாம் தான் அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இயல்பாக இருந்ததுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். அப்போ வந்து மகேந்திரன் சார் வந்து ஒன்று சொன்னார் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு, நடிகன் வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வரும்போது என்ன பார், என் நடிப்பை பார் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் துருத்தக்கூடாது. அவன் அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த சூழலுக்கு அந்த தன்மையை மீறாமல் அப்படியே அதுக்குள்ளே தங்கியிருந்தால் அவனோட இயல்பான நடிப்பு வெளியில் வந்துடும். நீ நடிகரை பார்க்குறியா அப்படின்ட்டு வந்து பிதுக்கினீங்கன்னா அது நடிப்பாகவே வராது, இயல்புல வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கும். நான் அந்த இடத்துல எனக்கு அது ஞாபகம் வரல, பட் எனக்குள்ள அந்த ப்ராசஸ் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போது அவர் வந்து அந்த இப்போ நான் அந்த இது இடத்துக்கு வரேன். இங்கே வந்து இந்த சூழலை வந்து என்னை தங்க வைக்கிறார் ஒரு இயக்குனர். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இப்போ இந்த சீனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத நம்ம நம்ப வைக்கிறார். உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த சீனை முதலிருந்து மறுபடியும் சொல்கிறார், இது மாதிரி நடந்துச்சு, இது மாதிரி நடந்துச்சு, இது மாதிரி நடந்துச்சு, இது மாதிரி நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடின்னு சொன்னால் நான் ரோல் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, நீங்கள் ரெடின்னா நீங்கள் வார்த்தையாக கூட சொல்லுவேன்னா கையில் இப்படி காட்டுங்க, நான் ரோல் பண்ணிக்கிறேன், அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் ஆரம்பிக்க போது, நீங்கள் முடிக்கும் போது தான் நீங்கள் கட்டுன்னு சொன்னால் தான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு ஃபுல் ஸ்பேஸிங் கொடுத்து இது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு வேணும், உங்களோட எக்ஸலன்ஸ் என்ன இருக்கோ அது அப்படியே வந்தால் தான் இந்த ரோல் இந்த இடத்துல அவ்வளோ உண்மையாக நம்புகிற மாதிரி இருந்தால் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பண்ண வச்சார். ஸோ அவர் பண்ண வச்சாருன்னா நான் சொல்லுவேன், நம்ம முழுமையாக நான் பண்ணிட்டேன்னு நான் சொல்ல முடியாது. அந்த இடத்த அப்படி கிரியேட் பண்ணலைன்னா நமக்குள்ளே அவ்வளோ இயல்பாக வந்திருக்குமான்னு தெரியல. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓவராகவும் வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அது நான் உள்ள நிறைய சில சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணேன் அந்த இடத்துல. ப்ராக்டிஸ்னால் ரொம்ப பர்பஸாக பண்ணணும்னு பண்ணலை, அது வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆ, வணக்கம் வணக்கம் வணக்கம். நிச்சயமா எல்லா சீன்லேயும் எல்லா படத்துலையும் இருக்கும், எல்லா கேரக்டர்லையும் இருக்கும் நம்ம. ஏன்னா ஒரு ஷார்ட்டை ஓகே பண்ணது அந்த டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ், அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அந்த ஷார்ட்டை ஓகே பண்றாரு. நமக்கு அதுல வேற ஒரு ஐடியாவும் இருந்திருக்கும். பட் நம்ம என்னதான் நமக்குள்ள ஐடியா இருந்தாலும் நிறைய நாலேஜ் இருந்தாலும் அதை வந்து ஒரு சீனுக்குள்ளேயே ஒரு இல்லை ஒரு ஒரு ஷார்ட்டுக்குள்ளேயே நம்ம திணிக்க முடியாது. அது வந்து ஒரு டைரக்டரோட தேவை அந்த இடத்துல. அவர் இந்த கதைக்கு என்ன தேவைன்றதை அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணி தான் அந்த ஷார்ட் எடுக்கிறார். ஸோ அவரோட இதுல தான் வருது. அதனால நமக்கு எல்லா படமும் பண்ணதுக்கப்புறம் சார் இப்படி பண்ணிட்டோமே, இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். இதனால வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் நிறைய நடிகர்கள் நடித்து முடித்த உடனே போய் படம் பார்த்துருவாங்க. இங்கே கட்டுன்னு சொன்னால் போய் ஒன்றை மானிட்டரில் பார்த்துருவாங்க. சார் சார் ஒன்பது படம் நீங்கள் எதுக்கு ஒன்பது கேட்குறீங்க ஃபஸ்ட்டு? எனக்கு புரியல, டைரக்டர் படம் எடுக்கிறாரு, நீங்கள் உண்மையாக கேட்குறீங்க, நிறைய நடிகர்கள் கேட்குறாங்க. அதாவது கேட்கறது தப்பு சொல்ல, நீங்கள் ஒரு டைரக்டர் ஓகே பண்ணதுக்கு அப்புறமும் உண்மையாக கேட்கறது இல்லை,
அது நீங்க நீங்க உள்ள உணர்ந்து உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்றது வேற, அப்படி சொல்லி நடிக்கிறதுன்றது அது வேற. அவர் இயல்பா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கறது, ஒரு மானிட்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்கறது இருக்குல்ல. நீங்க படம் இன்னைக்கு உடனே பார்க்க முடியுது அடுத்த செகண்ட், அதனால நீங்க பார்த்துட்டு நீங்க ஒன் மோர் நீங்க சொல்றது, ஒன் மோர் இல்லைனாலும் என்ன சொல்ற அடுத்தடுத்து பண்ணும்போது நம்மளை சரி பண்ணிக்கிறது. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, நான் வந்து எனக்கு இந்த படம் நடிச்சது திருப்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிறதுக்காக அண்ணன்னைக்கே சரி பண்ணணும்னு நினைக்கிறது, அது ஒரு அது வந்து ஒரு தப்பான ப்ராசஸாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி இங்கே இருக்கான் சரி அந்த புக்கம் புத்தகம் இருக்குல்ல, நடிகர் உருவாகிறார் முடிஞ்சால் அந்த புக்கம் அந்த புத்தகம் படிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவரோட தியரி வந்து உலகம் முழுக்க அந்த தேரி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஒரு கூற்று இருக்கு. அது தாண்டி அவர் சொல்றதுமே சொல்றதுக்குள்ளேயும் அவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கும். நீங்க வந்து மிரர் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு அவர், அது வந்து ரொம்ப மோசமான பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி இது இதெல்லாம் மிரர் ப்ராக்டிஸ்க்குள்ள வர்றது. நீங்க ஒரு மானிட்டரை பாக்குறது உடனடியே பார்த்துட்டு அடுத்த ஷாட்ல நீங்க வந்து அந்த மூக்கை சரி பண்ணிடுவீங்க. நம்ம மூக்கு கோணலாம் இருக்கு, எப்படிரா ஒருத்தன் மூஞ்சி நேரா இருக்கும், எல்லா கோணமும் சேர்ந்ததுதான் ஒரு மூஞ்சியே நேரா இருக்குன்னா ஏ ஒரு சீட்டு மாதிரிதான் இருக்கணும். இது மாதிரி நடிகர்களுக்கு இந்த பெரிய உளவியல் பிரச்சனை இருக்கு. அந்த பிரேமை போய் பார்த்துட்டு வந்து மானிட்டரை பார்த்துட்டு வந்து அடுத்த சீன்ல சரி பண்ணிடுவாங்க, எப்படி சரி பண்ண முடியும். அதனால அது ஒரு அது ஒரு கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு பல நடிகர்களுக்கு அது ஒரு ஒரு வகையான ஒரு மனநோய் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம உடனே மானிட்டரை பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்களா என்ன ஆக முடியாது. ஒரு டைரக்டர் தான் அதை தீர்மானிக்கணும் இன்னைக்கு எப்படி இருக்கணும்ன்றத. அப்போ டைரக்டர் சொல்லணும் இதை வந்து அந்த எல்லா இடத்துலையும் நமக்கு அதிருப்தி இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. ஒரு நடிகனா என்ன பண்ணாலும் நம்ம வந்து வந்து வெளில வந்து பார்த்ததுக்கப்புறம் சார் இது எப்படி பண்ணியிருக்கலாமே, அது அந்த நேரத்தோட பெர்ஸ்பெக்டிவ். அதை நம்ம நடிக்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்கோ அதுதான் அவுட்புட்டாக வரப்போகுது. இது அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக மனசுக்குள்ளே அங்கலாப்பு இருக்கும். அந்த அங்கலாப்பை தவிர்க்கிறதுக்காக தான் நான் மானிட்டரையே பார்க்கறது இல்லை, டப்பிங்கில் பார்ப்பேன். இல்லைன்னா டப்பிங்லேயுமே அந்த பர்ஃபாமன்ஸை வாட்ச் பண்ணாமல் நேரம் தியேட்டரில் படம் பார்க்கும்போது தான் அது என்னவா வேணால் இருக்கட்டும், அது டைரக்டர் முடிவு பண்ணி எடுத்தது. அது நீங்க அந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்துட்டா வேற எந்த மனசுக்களும் நமக்கு வராது. ஆமா ஆமா அதுதான் நீங்க வந்து அதை இடைவெளியே எடுத்துக்கணும், அதை உங்களுக்கான ஸ்பேஸா எடுத்துக்கணும், ப்ரெஷரா எடுத்துக்கூடாது. நீங்க ப்ரெஷர் ஆகக்கூடாதுன்னா உங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்குறாங்க, அந்த ஸ்பேஸை நீங்க ப்ரெஷர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி நீங்க இயல்பா பண்ண முடியும். அதுதான் அப்போ அது நம்ம வந்து அந்த ப்ரெஷருக்கும் அந்த இடைவெளிக்குமான அந்த வித்தியாசத்தை நம்ம உணர்ந்துடணும், அப்போதான் நம்ம அந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா நிற்க முடியும். ஃபர்ஸ்ட் அதான் விஜய் சேதுபதி சார் அடிக்கடி சொல்லுவார், நம்ம வந்து ஃப்ரேம்ல ஒரு ஃப்ரேம்ல வந்து ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா நிற்கணும், இல்லை உட்கார வச்சா கம்ஃபர்டபுளா உட்காரணும் ஃபர்ஸ்ட். அதுதான் மெயின், கம்ஃபர்டபுளானா லாபகமாக உட்கார்றது இல்லை. நான் மனசுக்குள்ளே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன், நியூட்ரலாக இருக்கேன், இவன் நம்ம எனக்கு என்ன மைண்டு சொல்லும் போது நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம இருக்கிறது தான் ஒரு கரெக்டான இது. ஸோ அதுதான் தேங்க்யூ. சுதா மேடம், நான் வந்து ஃபஸ்ட்டு இறுதி சுற்று தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அதுதான் எனக்கு அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு அனுபவம் தான். நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பை கொடுக்குது. ஸோ அந்த பொறுப்பை சரியாக நம்ம செஞ்சிடணுன்றது. அதே நேரத்தில் நம்ம பொறுப்பு கொடுத்துட்டாங்களே இந்த வந்துடுறோம் பாருன்னு வந்துட்டேனாலும் சிக்கலாம். அது எனக்கு மகேந்திரன் சொன்னது சார் சொன்னது வந்து எப்போவுமே ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு வேட்டியை மடித்து கட்டிடக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். அதே நேரத்தில் கரெக்டாக பண்ணணும் கரெக்டாக பண்ணணுன்றது இருந்தாலும் நமக்கு வந்து சரியாக வராது. நம்ம இயல்பில் இருப்போம், நம்ம ஓப்பனாக இருப்போம், அது என்ன சொல்லுதோ அதை செஞ்சிருவோன்றது. அதே நேரத்தில் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது, அது உள்ளே ஒரு ப்ராசஸ் நடக்கும்ல அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது. வெயிட் பண்ணுறது ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்ல, அந்த கேரக்டர் நமக்கு உள்ளே வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது. வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அது அனுபவத்தில் உங்களுக்கு அது பிடிபட்டுரும், இப்படி தான் நம்ம அதை பண்ண போகிறோம் அப்படின்றது. முதல்ல அவங்களும் இப்படி தான், ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு அப்பா ரோல் ஒன்று இருக்குது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பண்ணலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்லலாம் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் அப்பாவாக நடிச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, இது ஒரு 20 வயசு பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்கணும். அப்போ நான் சொன்னேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேவானு பார்த்துங்க, ஏன்னா லுக் வைஸு நீங்கள் உங்களால் அதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க அது நான் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற உங்களோட ப்ரொஃபஷனலில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வயசான அப்பாவாக நடிச்சிட்டீங்க அப்படின்னா
அப்புறம் அப்பாவா கூப்பிடுவாங்க, அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கீங்க, இப்போதான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நீங்கள் அப்பாவை நடித்து திருப்பி எல்லாம் படத்துலேயும் வந்து ஹீரோயின் அப்பா ஹீரோ அப்பான்னு போட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மேடம் எனக்கு அது பிரச்சனையே இல்லை, ஃபஸ்ட் நம்ம நீங்கள் இந்த ரோலுக்கு நான் பண்ணிடுவேன்னு நீங்கள் நம்பினீங்கள, அதுக்காக நான் நிச்சயமாக பண்ணுறேன். இன்னொன்று எனக்கு இதுதான் எனக்கு பிடிக்கும், நம்ம வந்து நம்மளோட இயல்பு லுக்கில் இருந்து இதை இதுக்கு மாறாக வேற ஒன்று பண்ணும்போது தான் நம்ம வேற ஒரு கதாபாத்திரத்துக்கு உள்ளே போய் வெளியில் வர ஒரு ப்ராசஸ் நமக்குள்ள நடக்கும். ஸோ அந்த மாதிரியான அது ஒரு நல்ல ஒரு எனக்கு ரொம்ப இது எனர்ஜெட்டிக்கான வேலை, எனக்கு இந்த மாற்றம் எனக்கு தேவைப்படுது, நான் நிச்சயமாக பண்ணுறேன் மேடம், நீங்கள் ஓகேனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முன்னாடியே நமக்கு வந்து அந்த இடைவெளி இருக்குல்ல அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போது எனக்கு அந்த அங்கே உட்காந்து அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து அந்த கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க, அந்த டிசைன் இந்த கேரக்டர் எப்படி இருக்க போகுது அதோட பேக் ஸ்டோரி அதெல்லாம் பற்றி சொல்லும்போது அதுக்கப்புறம் உங்கள் எங்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு இதில் ஒரு இதுலேருந்து ஒரு ஐடியா வந்திருக்குங்களே அது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னா, அப்போ நான் சொன்னேன். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு நடிகரை சொன்னாங்க, ஒரு நடிகர் சொல்லி இவரோட இயல்புத்தன்மையை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆ பார்த்துருக்கேன் மேடம், அது ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி அவர் எப்படி பிஹேவ் பண்ணாருன்னு சொல்லுங்கன்னு நான் சொன்னேன்னா அவங்க பயங்கர ஹாப்பி. ஓகே இதை நீங்கள் எப்படி பண்ண வேண்டாம் படத்தில், இதுதான் கேரக்டரைசேஷன் உங்களுக்கு இந்த கேரக்டரோட சுருக்கமாக உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு இவர் நினச்சிங்க, இவருக்குள்ளேருந்து அது வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதை நீங்கள் பண்ணுங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நம்ம அந்த கேரக்டர் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரிஹர்சல் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணி அதுக்கப்புறம் ரிஹர்சல் பண்ணி அப்படி நடக்குது அந்த ப்ராசஸ். அப்போது இதெல்லாம் நடக்கும்போதில் நம்ம இந்த வேலையின் முக்கியத்துவமும் இந்த வேலையோட நம்ம அந்த பொறுப்பும் வந்து தானாக வந்துடுது நம்ம தனியாக எடுக்க வேண்டியது. ஸோ அந்த வகையில் எனக்கு சுதா மேடமோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர்லாம் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரெண்டாவது சூரரை போட்டுருமே அப்படி தான் நடந்தது. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸில் தான் நடந்தது. சரி நம்ம தான் ஒரு படம் வந்துடுச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம்னு அவங்க பண்ணல. இனிஷியல்லிருந்து அது அப்படியே அந்த இறுதி சுற்றுக்கு என்னென்னலாம் ஒர்க் பண்ணாங்க ப்ரீ ப்ரொடக்ஷனில் அது எல்லாமே பண்ணாங்க, அப்படி பண்ணி தான் அந்த படமும் எடுத்தாங்க. அதனால் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு மாதிரி புதுசாக கற்றுக்கிற ஒரு எனர்ஜி இருக்கும். இங்கே அங்கேருந்து நமக்கு ஏதோ ஒன்று வந்த மாதிரி நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். நான் ஒர்க் பண்ணதில் அவங்க ரொம்ப முக்கியமான இயக்குநராக நான் நினைப்பேன். எனக்கு மொத்தம் ரெண்டு கேள்வி இருக்கு. ஒரு திரைப்பட நம்ம நடிக்கும் போது நம்மளோட கருத்து சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு ரைட்டரா டைரக்டரா நம்ம சொல்ல முடியும், நடிக்கும் போது இதை சொல்ல முடியாது. என்னன்னா ஒரு இயக்குனர் அவர் ஒரு பிளாட் வச்சுருப்பார், அதில் தான் வந்து ஒர்க் பண்ணுவார், அதில் நம்ம கேரக்டரைசேஷன் ஒர்க் பண்ணுவார். நடிகர்களாக நம்ம எப்படி சொல்ல முடியும்னா நமக்கு இயக்குனர் ரொம்ப நெருக்கமாக இருந்து நம்ம ஐடியாலஜியும் அவரோட ஐடியாலஜியும் ஒத்து போகிற மாதிரி இருந்து அப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். பட் எல்லா டைரக்டர்கிட்டையும் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது, ஏற்றுக்க மாட்டாங்க தான். இன்னும் நம்ம அந்த இடத்துக்கெலாம் வரல, காமனாக எல்லாருமே அப்படி ஏற்றுக்குவாங்கன்ற இடத்துக்கு நம்ம இன்னும் வரல, வந்துடும் நம்புவோம். நான் வணக்கம். இப்போ வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னா சினிமாவில் வந்து டைரக்டர் அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கேரக்டராக தனித்தனியாக ஸ்கெச் பண்ணி ரெடி பண்ணுறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறாங்க. நடிகர்களும் கொஞ்சம் இப்போ தான் அது பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி தான் போகிறாங்க, அவ்வளோ கஷ்டங்கள் இல்லைன்னு ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லிட முடியாது.
இருக்கு, ஆனா அந்த இடம் ரொம்ப உயரத்துல இருக்கு, ஈஸியா அதை எட்டி பிடிக்கிற இடத்துல இல்லை, ரொம்ப உயரத்துல இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு டைரக்டருக்காக படம் பார்க்குற ஆடியன்ஸும் நம்ம ஊர்ல இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, அது முற்றிலுமா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இருக்கு, ஆனா அந்த உயரம் ரொம்ப, அது வந்து ரொம்ப உயரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நிச்சயமா உங்க பேரை போட்டு அதுக்கு கீழே படம் டைட்டில் போட்டு போட முடியும், வந்து நான் இயக்கும் அப்படின்னு சொல்லி உங்க பேர் போட்டு கீழே அந்த டைட்டில் போட்டு போட முடியும் அந்த இடத்துக்கு அவ்வளோ. ஆனால் அந்த இடம் ரொம்ப உயரத்தில் இருக்குது, அங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக அப்படி போட முடியும். நடிகர்கள் போடுறது வந்து அடிப்படையாக வியாபார நோக்கம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வேற ஒன்று நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன், நடிகர்களை வந்து பக்குவமாக பாதுகாத்துக்கிறது, மனம் கோணாமல் சம்பளம் கொடுக்கறது, இது எல்லாமே எதுக்குன்னா அவர் வந்து உளவியலாக மனதளவில் வந்து அவன் வந்து அவனை நல்லா வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு இயல்பாக ஒரு ஒரு நமக்கு நம்ம நினை நம்ம சொன்ன மாதிரி நடிப்பான் அப்படின்றதுலாம் தான் ஒரு காரணம். மற்றபடி ஒரு ஒரு தேவ தூதுவர்லாம் கிடையாது நடிகர்கள், ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி ஒரு பிம்பம்லாம் இருக்குது, அது கிடையாது. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு வால்க்ளாக் இருக்குன்னு வச்சிங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது, இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னொரு நாலு நாள் ஷூட்டிங் பண்ணோம் அப்படின்னா அந்த வால்க்ளாக்கை பத்திரமா வச்சுருப்பாங்க, ஒரு பாக்ஸில் வச்சு ஒரு துணியெல்லாம் சுற்றி அப்படி டெய்லி ஒருத்தர் அதுக்கு தனியாக ஒருத்தர் போட்டு அதை பாதுகாப்பாக வச்சுருந்து ஷார்ட் அப் மட்டும் எடுத்து வைப்பாங்க. அது மாதிரி தான் நடிகர்கள் வந்து படம் முடிவு வரைக்கும் சேஃப்டியாக வச்சுக்கணும் நினைக்கிறது தான். மற்றபடி அவர்கள் வந்து அந்த அந்த பிம்பத்துக்கு உரிய இதெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. சினிமாவில் அதை ஏன் பழக்கப்படுத்திக்கிட்டாங்கன்னா வேணும், கண்டினியூட்டி இந்த ப்ராப்பர்ட்டி உடையாமல் எப்படி வேணுமோ அது மாதிரி இந்த மூஞ்சிக்கு பதில் வேற ஒருத்தரை வைக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு இயக்குனருக்கே உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு கோடரக்டரை வச்சுட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டே படம் எடுத்துடலாம். இப்போ ஒரு நடிகர் வந்து இல்லைன்னா அந்த இடத்துல அந்த சீனை எடுக்க முடியாதுன்ற ஒரு கட்டாயம் இருக்கிறனால நடிகர்களுக்கு அது மதிப்பு மரியாதைன்னு சொல்ல முடியாது. நடிகர்களை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க அவ்வளோதான். மற்றபடி அவர்கள் வந்து நான் சொன்ன பெரிய தேவ தூதுவர்களும் கிடையாது, எல்லாரும் இயல்பாக எல்லாருடைய ஒர்க்கும் எடுத்து பண்ணுறாங்களோ இந்த சினிமா டீம் ஒர்க் மாதிரி அந்த டீமில் அவரும் ஒருத்தர் தான், நிச்சயமாக அவரோட தான் கொடுக்கணும். ஆனால் நம்ம நம்புற அளவுக்கான நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இந்த நடிகருடைய படம் அப்படின்னு பேர் போட்டு அப்படி வர்றதுன்னா அது வந்து அது ஒரு அடிப்படையா வியாபாரம் தான், அது மற்றபடி வேற எந்த இதுவும் இல்ல இல்ல. அதுதான் நீங்க சொல்றது ஒரு நடிகரோட உழைப்பை விட அதிகம். ஆமா, அதுதான் அதுதான் நம்ம என்ன நடிகர்களுக்கு அந்த இடம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஒரு நாலு படம் எட்டானா பெயர் போட்டு படம் போட்டுருவாங்க. பட் இயக்குநர்களுக்கு அந்த இடம் ரொம்ப உயரத்தில் இருக்குது, அதுக்கு இன்னும் பெரிய ஹைட்டுக்கு போன பிறகு அதை போட முடியும். மணிரத்னம் சார்ன்னு போட்டு வரல, ஏன் மணிரத்னம் ஃபிலிம் போடுவார்ல, ஸோ அந்த மாதிரி போடலாம். அவர் மேலே போடுவாரா அப்படின்னு கவனிக்கல நான், அந்த டைட்டில் இன்னொருவாண்டி பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க நிர்ணயிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதை செஞ்சிட முடியும் ஈஸியாக. ஹிட்டு படம் மாதிரி இந்த இன்டர்வியூ ரொம்ப ஹிட்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்டர்வியூ இது. அதான் எல்லா மற்ற இன்டர்வியூலாம் போகும்போது கேட்குற கேள்வியும் இது இருக்குது. இது எப்படின்னா நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுதா மேடமோட ப்ராசஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து ஸ்கிரிப்டை நம்ம ஒரு வாட்டி படிக்கணும், அப்புறம் ரீடிங் இருக்கும், ரிஹர்சல் இருக்கும், இதுக்கப்புறம் தான் நம்ம ஷூட்டிங் போவோம். எல்லா கேரக்டரை பற்றி எல்லா கேரக்டருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ கம்ப்ளீட்டாக தான் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் இவ்வளோ கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு தான் ஷூட்டிங்க்கு வருவாங்க அவங்க. இந்த இடம் வந்து எப்படி நடந்ததுன்னா அன்னைக்கு அதான் எங்களுக்கு ஷூட்டிங் இல்லை, எனக்கு ஊர்வசி மேடமுக்கு ஷூட்டிங்லாம் இல்லை, நான் அவைலபிளான்னு கேட்டாங்க. மற்றபடி இது எந்த திட்டமும் கிடையாது, ரொம்ப இயல்பாக நடந்தது. ஏன்னா சுதா மேடம் வந்து என் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 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 பாயிண்ட் நம்பிக்கை அதிகம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் டிஸ்கஷனில் கூட என்ன சில கேள்விகள் கேட்பாங்க, இது ஏன் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது சுதா மேடம்கிட்ட. அப்போது அந்த அன்னைக்கு வந்து அந்த ஷூட்டிங் நடந்த அன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் இல்லை, அப்போது ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க வெளியில் ப்ரொடக்ஷன்லேருந்து. ஆ ஃப்ரீ தாங்க, அப்புறம் ஸ்பாட்டுக்கு நீங்கள் வர முடியுமா, அது மாதிரி சூர்யா சாரோட இது எடுக்க போகிறோம், அது கவுண்டரு டைலாக் பேசணும், அங்கேருந்து நீங்கள் பேசுனதை பேசணும், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வர சொன்னாங்க மேடம். சரி ஓகே மேடம் வந்து
அப்போது அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சீன்ஸ்லாம் ஷூட் பண்ண போகிறோம். அந்த ஃபோனில் அங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஊர் மக்கள்லாம் பேசுகிறத பின்னாடி தான் ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரோட அந்த சூர்யா சாரோட அந்த ஃபோனில் பேசுகிற இங்கே இங்கே ஷூட் பண்ணுறாங்க அந்த பேங்க்கோட இதில். அப்போ என்னோடய டைலாக் நான் பேசினேன். ஊர்வசி மேடம் டைலாக் வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசினாங்க. அது சவுண்டாக கேட்கல ஆக்சுவலாக, ஃபஸ்ட்டு அதுதான் இங்கேருந்து சொன்னது ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, சரியாக அதை கேட்கல. அப்புறம் நல்லா கேட்டால் தான் எமோட் பண்ண முடியுன்றனால வேற யாராவது கொஞ்சம் சத்தமாக படிக்கணுன்ட்டு அப்புறம் நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, காலி நீங்களே படிக்கிறீங்களா அந்த அந்த சீனை நீங்கள் படிக்கிறீங்களாங்க. சரி மேடம் நான் படிக்கிறேன். அப்புறம் அப்போது ஒரு பாயிண்டில் அந்த டைலாக் முடிஞ்சிச்சு. இந்த ரீடிங்கில் நடக்கிற அட்வான்டேஜ் சொல்கிறேன், அந்த கேரக்டரை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால, அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரியும் தெரிஞ்சதுனால என்னால் அதை கன்டினியூ பண்ண முடியுது. அந்த டைலாக் முடிஞ்சாலும் அவங்க அந்த இடத்துல எப்படி எமோட் பண்ணியிருப்பாங்கன்றது என்னால் ஒரு இடத்துல அந்த இடத்துல என்னால் தங்கி அதை கன்டினியூ பண்ணி நான் பேசிக்கிட்டே இருக்க முடியுது என்னால். ரொம்பலாம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 4-5 லைன் பேசினேன், அந்த எக்ஸ்ட்ரீம் அவங்க நினச்ச அந்த பாயிண்ட் வந்துருச்சு, கட் சொல்லிட்டாங்க. அப்போது அங்கேயே வந்து சூர்யா சார் கட்டி பிடிச்சி பாராட்டினார். நான் வந்து என்னோடய கெரியரில் இந்த மாதிரி ஒரு ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஒத்துக்கிட்டு இப்படி ஸ்பாட்லெலாம் வந்து கவுண்டர் டைலாக் பேசுறது, இங்கேயே இருந்தாலே பெரும்பாலும் பேச மாட்டாங்க, நீங்கள் அங்கேருந்து வந்து மெனக்கெட்டு உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணார். அதை தான் வந்து மேடமும் அங்கே சொன்னாங்க, அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேறு வேறு மாதிரிலாம் வந்து எழுதிட்டான், வந்து சூர்யா சாருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாருன்ற மாதிரி. அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை அங்கே அந்த அதாவது ஊர்வசி மேடமோட டைலாக் மட்டும் நான் இங்கேருந்து த்ரோ பண்ணேன், அவ்வளோதான். அதை வந்து அவங்களோட அந்த ஸ்லாங்கு அந்த மாடுலேஷனோட த்ரோ பண்ணேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டைலாக்கு என்ன படத்தில் பேசுகிறேன், வாக் கோட்டர் கட்டிங் தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய க்ரௌடில் தான் நின்றுருக்கேன். ஆக்சுவலாக அந்த நம்ம தசைனை தீச்சுடினம் படத்தில் தான் ஃபஸ்ட் டைலாக் பேசுகிறேன். அது வந்து அந்த காளின்னு ஒரு கேரக்டர், ஸோ அந்த கேரக்டரோட டைலாக் தான் பேசுகிறேன். பட் எந்த டைலாக்கு ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணாங்கன்னு எனக்கு மறந்துடுச்சு. அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு டைலாக் பேசினேன். எனக்கு அதான் அப்போ தான் டிஜிட்டல் வர ஆரம்பிக்குது. அந்த படம் வரும்போது ரெட் ஒன் கேமரா வந்து ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கமல் சார்ட்ட இருந்தது, அவர் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. ஆனால் ஷூட்டிங்காக ஆரம்பித்தது வந்து இந்த படம் தான், 2008. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பதட்டம்லாம் இருந்தது, ஆனால் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு தான் முன்னாடி வந்து டைரக்டர் என்னை வந்து அதுக்கு என்னை தயார்படுத்தி கூட்டு போனார். ஸோ அதனால் எனக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பதட்டம் என்கிட்ட அவ்வளோ இல்லை, ரொம்ப ஹீல்வாக என்னால் வந்து பேச முடிஞ்சுது. நிறைய டேக்லாம் போகல எனக்கு தெரிஞ்சு. அந்த படத்தில் அதிக டேக்குன்னு வாங்கினா ஒரு 6-7 டேக் வாங்கியிருப்போம், அவ்வளோதான். இன்னொன்று, டேக் அதிகமாக வாங்கலைன்னா திறமைன்னு அர்த்தமே கிடையாது. நீங்கள் வந்து 25வது டேக்கில் கூட டைரக்டர் நினைக்கிறத நீங்கள் பண்ணலாம், ஃபைனலாக நீங்கள் பண்ணீங்களாங்கிறது தான் விஷயம். நீங்கள் பண்ணாமலே டைரக்டர் ஏதோ ஒன்று போய் தொலை அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா தான் நமக்கு அவமானம். மற்றபடி எத்தனை டேக் வாங்கினாலும் பிரச்சனையே இல்லை இன்றைக்கி, ஏன்னா டிஜிட்டல் இந்த பிரச்சனை நல்ல உங்களுக்கு இது இருக்குது. முன்னாடி ஃபிலிமில் தான் அந்த அதனால தான் அது வந்து பாரம்பரியமாக தொன்று தொட்டு பேசப்பட்டு வந்துருச்சு. ஒரு சிங்கிள் டேக்கில் நடிப்பார், எதுக்கியா சிங்கிள் டேக்கில் நடிக்கணும், ஒரு நிமிஷம் கூட போனால் தான் என்ன, ஒன் மோர் ஒரு தடவை நடித்தா என்ன கெட்டு போச்சு. அதெல்லாம் எத்தனை டேக் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, என்ன பொறுத்தளவுக்கு அதான் எத்தனை டேக் வாங்கினாலும் அது பிரச்சனையே கிடையாது. ஃபைனலாக நம்ம அதை பண்ணோமா அப்படிங்கிறது தான், அது டைரக்டர் நினைக்கிறத நம்ம பண்ணோமாங்கிறது தான் முக்கியம். எத்தனை அது 25வது டேக்கில் வந்தால் கூட தப்பே கிடையாது, என்ன கூட ஒரு 20 நிமிஷம் அவ்வளோ ஒரு டேக், ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஷார்ட் வைக்க போகிறாங்க அதிகபட்சம். அது 20 டேக் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் அது வர்ற வரைக்கும் பண்ணணும். ஆனால் அதுக்கு தான் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு ஒர்க் ஷாப் வச்சு ஒரு ரீடிங் வச்சு ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு போனால் இந்த சிக்கல்லாம் வரவே வராது. வந்தாலும் அது தப்பு கிடையாது, நீங்கள் ஒரு 1 மோர்னு போகும்போது பெரிய நேரம்னு செலவாகிறாது. நீங்கள் புதுசாகவே வேறு ஒரு சீன் வைக்கிறது தான் லைட்லாம் மாற்றணும், அதே சீனாக அதே ஷார்ட்டை திரும்ப எடுக்கும்போது 1 மோர் எடுக்கும்போது பெருசாக நிறைய செலவோ பொருள் செலவோ ஆக போகிறது இல்லை. அதனால் அந்த ப்ரெஷர் இப்போ இருக்கிற தான், இப்போ கரண்ட்டில் நடிகர்களுக்கு அது அவசியம் இல்லாததுன்னு நினைக்கிறேன். எத்தனாவது டேக்கில் வேணாலும் நடிக்கலாம், ஆனால் கரெக்டாக அதை டைரக்டர் கேட்குறத கரெக்டாக பண்ணிட்டா மட்டும் போதும் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆ சொல்லுங்கள். வணக்கம். வந்து நாளைக்கு ம் அப்படி எப்படி
இது என்னன்னா தான் அதான் இது அடிப்படையாக நம்ம வந்து அதான் அந்த கேரக்டரை வந்து ஃபஸ்ட்டு உள்வாங்கிட்டோம்னா நமக்கு வசனம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பெரிய சிக்கலாக வராது. சில நேரங்களில் ஸ்பாட்டில் போய் தான் வந்து டைலாக் மாறுறதுக்கான நிறைய படங்களில் வாய்ப்பு இருக்கு. நிறையா எல்லா படங்கள்லையும் முதல் நாள்லாம் கொடுக்கறதில்ல, ஒரு சில படங்களில் தான் கொடுப்பாங்க. சில படங்களில் ஸ்கிரிப்ட் நமக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க, நம்ம அதில் ப்ரிப்பேர் ஆகி வரணும். நான் பெரும்பாலும் நான் ரெடி ஆகிட்டு போக மாட்டேன், நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அதே நேரத்தில் ரெடி ஆகிட்டேன்னா நான் ஒரு இதில் ஃபிக்ஸ் ஆகிடுவேன், அப்புறம் எனக்கு அது வந்து அப்படியே போக போக ஃபேக்காக வர ஆரம்பிக்கும், அதோடய இயல்பு தன்மையிலேருந்து ஃபேக்காக அவுட்புட் வர ஆரம்பிக்கும். நான் அப்படி தான் நம்புவேன், அதனால் கொஞ்சம் நான் ஓப்பனாகவே போயிடுவேன். டயலாக் மாற்றுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம வந்து, ஏன்னா நான் அதுக்கு தான் முதல்ல சொன்ன ப்ராசஸ் என்ன, வசனன்றது அது ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து தான் வரணும். வசனம் நம்ம வசனத்தை மட்டும் முன்னிறுத்தி வசனத்தை பேசிடணுன்ற ஒரு முனைப்போடு நம்ம பேசினோன்னா அந்த வசனம் இயல்பு தன்மையில் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி, அதுவாக வரணும். அப்போது ஒரு வசனன்றது நம்ம அவ்வளோ பெரிய இதை ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த வசனத்தை உள்வாங்கி அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா போதும், அதை அப்படியே அவர் சொல்கிற இடத்துல ஸ்பாட்டில் மாற்றி பேசிக்க வேண்டியது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அது வசனன்றது அவ்வளோ பெரிய கடினம் கிடையாது. நீங்கள் கடைசி கேட்ட க்வெஸ்சன் வந்து ரொம்ப அவசியமானது. நடிகனுக்கு வாசிப்பு பழக்கம் இருக்கணுமானா நிச்சயமாக இருக்கணும், மிக நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா வாசிக்க வாசிக்க நீங்கள் வெவ்வேறு முக்கியமாக நாவல்கள் படிக்கணும், நாவல்கள் படிக்கணும்னு சொல் நான் அது நான் சொல்லலை, இது பொதுவாக இருக்கிறது தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாவல்கள் படிக்கும்போது நமக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்படும்னா, நம்ம வாசிக்கும்போது அந்த கதாபாத்திரமாக நம்ம உணர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணர்ந்துருவோம் மாறிடுவோம் இல்லை, அந்த கதாபாத்திரத்தை உணர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து செய்ய செய்ய அது நமக்கு பழகிரும். அதான் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம்ன்றது, அது உங்களுக்கு வாசிக்க வாசிக்க அது ரொம்ப இயல்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நிறைய கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் அந்த எழுத்தின் மூலமாக உங்களுக்குள்ளே போகும். இப்போ நான் வந்து புக்கு படிக்க சோம்பேறித்தனம் படித்தா ஒரு சுற்றுறேன், இப்போ இது ஒரு வகையான ஒரு படிக்கிறது மாதிரி தான், வேறு வேறு கதாபாத்திரங்கள் உள்வாங்கிறது தான் அந்த சுயநலத்துலாம் ஒரு சுற்றுறது அப்படி. அப்புறம் அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டீங்க, அந்த விலகி நீங்கள் கமிட் ஆகிட்டு விலகி வர முடியாது. இப்போ உங்களுக்கு உங்கள் கருத்துலேருந்து மாறுபட்ட கருத்தாக அந்த வசனத்துலேயோ அந்த காட்சியிலையோ இருக்குன்னா அது நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முடிவு பண்ணிடணும், நீங்கள் நடிக்க போகிறீங்களா இல்லையான்றது. நீங்கள் ஒரு படம் நடிக்க ஒத்துக்கிட்டு பாதியில் இதெல்லாம் பண்ணவே முடியாது, அது வந்து அந்த துறை சார்ந்த அந்த நீதி என்னமோ சொல்லுவாங்கல்ல அதுக்கு எதிரானது. அது எப்படியும் நீங்கள் ஒரு படம் நடிக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணி ஒத்துக்கணும், இல்லைன்னா அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சகிச்சுக்கணும், இல்லைனா ஏற்றுக்கணும், இல்லைன்னா அது பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது பண்ண மாட்டேன்னு சொல்லவும் கூடாது, அது சரியில்லை, முன்னாடியே சொல்லுங்க எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு. நம்ம உள்ளே போய் பண்ணிவிட்டு ஏன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. சினிமாவில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி நடிகர்களை வந்து அப்படி கூமா வச்சுக்கிறதுக்கான காரணமே இவருக்கு பதில் இன்னொருத்தரை மாற்றி போட முடியாது, ஒரு சீனை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வச்சு எடுக்க முடியாது, அதுதான். அதனால் முன்னாடியே நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாகவே உங்களுக்கு ஒரு கதை கேட்கும் போதே இல்லைன்னா உங்கள் கேரக்டர் சொல்லும் போதே உங்களுக்கு ஒன்று இது வந்துடும். இன்னொன்று அது எனக்கு தெரிஞ்சு நம்ம முடிவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், உள்ளே போயிட்டு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அது இன்னொருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், ஒரு இயக்குனர் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ நம்மளால் ஒரு படம் அப்படி பண்ண அது இது பண்ண முடியாது. இன்னொன்று நிறைய தொழில் சார்ந்த நிறைய தொழிலாளர்களோட பிரச்சனையும் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க அந்த படம் பாதியில் நின்றுச்சுன்னா இப்படி பல விஷயங்கள் இருக்குது. பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கிற விஷயங்களை தவிர்த்துட்டு பண்ணலாம். நம்ம இயக்குனர் நம்ம கொஞ்சம் நெருங்கி பழகிறவங்களாக இருந்தால் அதை சொல்லலாம், இதனால் இந்த விளைவு ஏற்படும் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். அதே மீறி அவர் பண்ணுவேன்னு சொன்னார்னா அது வந்து அந்த இடத்துல இடையில தடுக்க முடியாது, முன்னாடியே நம்ம விலகிக்கிட்டா சரி, இடையில தடுக்கிறது நியாயம் இல்லை. அதான வேற எதுவும் இந்த கேள்வி லெங்க்தாக இருந்துச்சு. புத்தகங்கள் சொன்னேன்ல, ஏதாவது படித்த புத்தகங்கள், நான் படித்த புத்தகங்களா, நான் ரொம்பலாம் படித்தது இல்லை. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி வந்து இந்த துறை சார்ந்து நடிகர்களும் இயக்குநர்களும் படிக்கலாம். ரெண்டு புத்தகம் ரெண்டு புத்தகம் தான் நான் படித்தேன், ரெண்டையும் இன்னும் ரெண்டாவது புத்தகம் முழுசாக படிக்கலை. ஒரு நடிகர் உருவாகிறார்னு ஒரு புக்கு இருக்குது, இன்னொரு புக்கு வந்து ஒரு கதாபாத்திரத்தின் டைரக்டருக்கும் நடிகருக்குமான இது நான் என்கிட்ட இருக்குது, வண்டியில் இருக்கு, நான் வேணால் எடுத்து சொல்கிறேன். அது ரெண்டும் நம்ம தொழில் சார்ந்த யோசிச்சோம்னா அது ரெண்டும் படிக்கலாம். சுவாரஸ்யமான நூல்கள் நிறையா இருந்தால் அதையும் படிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் சொல்கிற இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, அவர் எழுதிட்டாருன்றக்காக நம்ம உட்காந்து பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். அது சும்மா வாசிச்சுட்டு கடந்து போயிடும் தான் நமக்குள்ளே இருக்காது, அது நம்ம அதை விரும்பி படிக்கணும் அப்போ தான் ஒன்று. அதேமாதிரி உங்களுக்கு விருப்பமுள்ள எதுவாக இருந்தாலும் நீங்கள் படிக்கிறது நல்ல பழக்கம் தான்.
அது மாதிரி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு யாராவது நம்ம நண்பர்கள்ட்டே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எந்த புக்கு படிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம், அப்புறம் நம்ம வந்து இடம்ன்றது நம்ம நம்ம ஸ்டேஜ் இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிருக்கோம், நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன மாதிரியான புக்கெல்லாம் படிக்கணும்னு இங்கே இருக்கிற நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நிச்சயமாக ரெஃபர் பண்ணுவாங்க, இங்கேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி புக்கு அதெல்லாம் படிக்கலாம், படிக்கிறது நல்ல பழக்கம், நிச்சயம் நடிகர்களுக்கு பெருமளவில் உதவும். அதுதான், நீங்கள் எதுவுமே நீங்கள் என்னவா நடிக்க போகிறீங்க நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, அது அங்கே முடிவு பண்ணுறாங்க. பட் நடிக்கிறதுக்கு அடிப்படையாக நம்ம ஒரு தொழில் முறையாக நம்ம அதை கற்றுக்கிறது வந்து நல்ல விஷயம். கற்றுக்கிட்டால் நம்ம வந்து அதான் நான் சொன்ன மாதிரி வாய்ப்பு, வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்கிறது, அந்த வாய்ப்புக்கு நம்ம வந்து தயார்படுத்திக்கிறது, அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறது. பயன்படுத்தினா நம்ம தயார்படுத்துதல் அந்த ப்ராசஸ் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும். அதனால் அது சார்ந்த முறை சார்ந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் நீங்கள் என்ன நடிகர் ஆக போகிறேன்னு இங்கேயே முடிவு பண்ணுறதுக்கு போகிறீங்க, வேறு ஒன்றா ஆனால் வேணான்றீங்களா, வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்க, இங்கே இல்லை கன்னடத்தில் போய் ஆகிட்டீங்கன்னா வேணான்றீங்களா, இல்லை ஹிந்தியில் போய் ஆகிட்டேன்னு வேணான்றீங்க, அப்போ ஏன் நீங்கள் உங்களுக்கு இதுதான் சொல்லி கோல், ஒருவேளை நான் தான் எனக்கு கோலே இல்லை, நான் சந்தோஷப்படுவேன், ஏன் தெரியுமா, எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸ் தான், எல்லாமே சர்ப்ரைஸ். ஏன்னா நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு வந்தது எதுக்கு தெரியுமா, நினச்ச எல்லாரும் எனக்கும் இப்போ சிரிப்பு தான் வருது. ஆக்சுவலாக அப்படி தான் நான் உண்மையிலே வந்தேன், ஒரு நாலு படம் நடிச்சுட்டு அப்போ வந்து சீடி, நாலு சீடியும் பத்திரமா வச்சுக்கிட்டு பின்னாடி வரவங்க சந்ததிகளுக்கு, என் பையனுக்கோ பொண்ணுக்கோ, இந்த பற்றியா அப்பா நடிச்சிருக்கேன் பாரு, சினிமாலெலாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலான்ட்டு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். எனக்கு எந்த கோலுமே இப்போ வரைக்கும், இப்போ என்னை கேட்பாங்க எந்த மாதிரியான ரோல் நடிக்கணும், நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும், நீங்கள் என்னவா ஆகணும், நான் இதுவாக ஆனதே எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அப்போ எனக்கு இன்னொரு நம்பிக்கை வருது, இந்த மாதிரி இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு கோல் வச்சுருந்தேன்னா அதில் நான் தங்கிடுவேன்னு நினைக்கிறேன், அது அதையும் மீறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுதான் இந்த நடிகரை தான் ஆகப்போகிறேன், இந்த மாதிரியாக தான் ஆகப்போகிறேன் நீங்கள் இல்லாமல் ஓப்பனாக போனீங்கன்னா அது என்ன வேணாலும் கூட ஆகலாம், இதை விட பெருசாக கூட ஆகலாம், நீங்கள் நினச்சதை விட கூட பெருசாகலாம், வாய்ப்பு இருக்குது. நான் இது வந்து என்னோடய அனுபவத்துலேருந்து வந்தது சொல்கிறேன். டைரக்டர் கனெக்டிவிட்டி தான் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அவர் நம்மளுக்கான கதாபாத்திரத்தை அவர் வந்து ஒரு பேக் ஸ்டோரியோடு எழுதி கொடுப்பார். நம்ம அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம அதுக்கு தயார்படுத்துதல் இருந்து நம்ம அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணணும்னு நம்ம நினச்சிருந்தோன்னா நிச்சயமாக அதை அப்படியே பண்ணிட முடியும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்டிவிட்டி. வேறு என்ன நீங்கள் அவருக்கு லவ் ப்ரப்போஸாக பண்ண போகிறீங்க, அவர் சீனை வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம், அது இல்லைன்னு சொல்ல மட்டும், இந்த தொழில் சார்ந்த கனெக்டிவிட்டி இருந்தாவே போதும், அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். நிறையா இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த காதல் படத்தில் வர காமெடியெலாம் நிஜமாகவே தான் அவர் எடுத்திருந்ததெல்லாம், அந்த போகிற வழியில் சொல்லிட்டு போட்டுப்போம், அந்த மாதிரிலாம் டைரக்டர்ஸை ஃபாலோ பண்ணோம், அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அதெலாம் ஒரு ரூட்டாக நம்பி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இருந்துச்சு, இன்றைக்கி அதெல்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கி ரொம்ப நிறைய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது, அதுவும் வந்து ஓடிடிலாம் வந்தது பிறகு இந்த பிளாட்ஃபார்முக்கெல்லாம் நிறைய கண்டென்ட் எடுக்கிறாங்க, எக்கச்சக்கமாக நடிகர்கள் அவ்வளோ தேவைப்படுறாங்க. நீங்கள் வந்து கரெக்டான ஒரு அதான் அந்த வழி தான் நமக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னா இங்கேயே எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன், இங்கே போங்க இங்கே போங்க இங்கே போங்க, அடுத்த வாரம் நீங்கள் நடிகர்னு சொல்லிட்டு போயிடுற, அது தெரியாதுமா, அது அனுபவத்தின் மூலமாக தான் அது நமக்கு வரும், நமக்கு கிடைக்க வரும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஜெனுவனாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும், என்ன பொறுத்தளவுக்கு அதை அதுதான் நம்புகிறேன், நம்ம தொழிலுக்கு நம்ம நேர்மையாக அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ராசஸை மட்டும் பண்ணிங்கன்னா போதும் நினைக்கிறேன், அது வந்துடும் நம்புகிறேன். இல்லை இதெல்லாம் ஆளுக்கு ஆள் மாறுபடும், நம்ம வந்து எனக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் நம்பிட்டு ஒரு டைரக்டர் எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், நடிக்க வந்திருக்கோம், நமக்கு என்ன சீன் சொல்லியிருக்காங்க, அது என்ன அந்த கதைக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அதை மட்டும்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். தெரியல, நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே ஒரு டைரக்டர் வைக்கணும்னு ஏன் நம்ம விரும்பணும், அது தேவையில்லை. ஒரு டைரக்டர் வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் அந்த எதிர்பார்ப்பையும் முதல்ல ஃபஸ்ட்டு வச்சுக்கவே கூடாது, அதுவே ரொம்ப தப்பானது, அப்புறம் கனெக்டிவிட்டிலாம் வராது. நீ அவருக்கு பொருந்துற பாத்திரமாக தான் நீங்கள் இருக்கணும், அதுதான் கனெக்டிவிட்டி. அதுதான் சொல்கிறேன், அது எதுக்கு எதிர்பார்க்குறீங்கன்ற, இப்போ நம்மளை ரெஸ்பான்சிபிலிட்டியானா நீங்கள் சொல்கிறது மதிக்கிறது பற்றி சொல்கிறீங்களா, ஆ அது எதுக்கு, நடிகர் நம்ம வேலையை பார்க்க போயிருக்கோம், ஸோ அவங்க நமக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, அந்த வேலை சரியாக பார்க்கறதுக்கு நம்ம தான் யோசிக்கணும், மதிக்கிறத பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும், நான் வரேன் அந்த டேரக்டர் எழுந்து நிற்காமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு போக முடியுமா, அந்த படத்தில் கோச்சிக்கிட்டு அது தேவையில்லை, நமக்கு அடிப்படையில் அது நமக்கு உதவ போகிறதே இல்லை. எண்ட் ஆஃப் த டே சிவாஜி சார் தான் சொல்லியிருக்காரு,
ஒரு ஒரு ஆக்ஷன் சொல்லி கட்டு சொல்றதுக்குள்ளதான் ஒரு நடிகனோட வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. அவனோட வாழ்க்கைன்ற சென்ஸ் அந்த வியாபார ரீதியான அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டு அந்த இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஆக்ஷன் டு கட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட சேமிப்பு. மீதி எல்லாமே உங்கள் பிஹேவியர். நீங்கள் எவ்வளோ மோசமானவனாக ஒரு பிஹேவ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. மோசன்றது எதுன்றது அது வேறு வேறு எல்லையெல்லாம் இருக்குது, அது பேச முடியாதுங்க, பொதுவாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் உங்களோட பர்சனலாக என்ன வேணால் இருந்துட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. உங்களோட வேலையில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதான் அல்டிமேட்டாக அதுதான் பார்ப்பாங்க. ஒரு நடிகர் டீமே ஒரு டைரக்டருமே எதிர்பார்க்கறது பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். நான் டைரக்டர் முன்னாடி உட்காந்து தம் அடிச்சுட்டு உட்காந்துருந்தேன், நான் வந்து திமிரு பிடிச்சவனாக இருந்திருக்கலாம், இல்லை நான் வந்து பயங்கர ஆட்டிடியூட் அப்படின்னு இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாத டேரக்டர்லாம் இருக்காங்க. அது அவனோட பர்சனல், அவன் பண்ணிட்டு போகிறான், அவனோட கம்ஃபர்டபுளாக அவன் இருக்கிறான், அவன் தான் நம்ம சொல்கிறத கரெக்டாக பண்ணுறான்னு மட்டும்தான் பார்க்குற இயக்குநர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி நடிகர்களும் அப்படி தான் இருக்கணும், நடிகர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க பெரும்பாலும். ஏன்னா அவரோட பர்சனல் அது நமக்கு தேவை. நம்மளை மதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? நம்ம வந்து ஒரு பாராட்டு விழாக்க போகிறோம், பாராட்டு விழாக்குலேயே நம்ம மதிக்கலைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அது அந்த வேலைக்கு தானே பாராட்டு. நமக்கு என்ன இருக்குது? நம்ம நம்மளாக இருந்துட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். நம்ம நடிக்க போகும்போது நம்ம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை ஓப்பனாக வச்சுக்கொண்டுப்பான், அங்கே இருக்கிறத நம்ம வாழ் வாங்கி ஈஸியாக பண்ண முடியும், அவ்வளோதான் அது. ஆ, அது பெரிய ப்ராசஸ்ஸு. நான் டக்குன்னு ஒரு கேள்வி இல்லாத சொல்லிட முடியாது உங்களுக்கு அந்த பதிலை. அது ஏன்னா கூச்சோன்றது கேமரா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய உயர் அதிகாரியாக இருப்பார், போலீஸ் அதிகாரி. அவர் நடிக்கணும்னு ஆசையில் வந்துட்டு அவர் படுற அவசியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு கேமரா வச்சோன்னா அப்படி பயப்படுவார், அது உன்னை கடிக்காது, உன்னை தின்றாது, துப்பாக்கி எடுத்து சுடாது, அது கேமரா அது சூழலாகும், நீ அதுக்குள்ளே தான் இருக்கணும். நிறைய பவர்ஃபுல்லான இடத்துல இருந்த அதிகாரிகள்லாம் நடிக்க வந்துட்டு அந்த ஒரு சீனில் அந்த ஃப்ரேமில் உட்காந்துட்டு பதறது வேர்த்து கொட்டினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது அதுதான், அது என்ன சொல்கிறது, அது ஒரு அனுபவத்துலேயும் அது ஒரு அது ஒரு ப்ராசஸ் இருக்குது அதுக்குள்ளே. அதை வந்து எப்படி உடைக்கிறதுன்னு டக்குன்னு சொல்ல முடியாது. அது அதுக்கு நிறைய வகையான ப்ராசஸ், ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அப்புறம் அதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படை. நான் முதல்ல என்னை பற்றி சொல்லும்போது அந்த டைரக்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே அதுதான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃப்ரேமில் அவனை சும்மா உட்கார வச்சுருக்கேன்னா எனக்கு அந்த கேரக்டராக தெரியணும். அந்த கேரக்டர் நீ உட்காந்துருக்குறவனை நான் க்ளோஸ்அப்பில் வச்சு ரெண்டு நிமிஷம் சும்மாவே உட்கார வச்சு காமிச்சாலும் நீ அந்த கேரக்டரோட மூடில் இருக்கிறதா எனக்கு தெரியணும். அப்போ நீ என்ன பண்ணணும், அந்த கேரக்டரை உள்வாங்கணும். அதாவது பொதுவாக நடிப்பு மட்டும் இல்லை, இப்போ க்ரியேட்டிவிட்டிலேயே என்ன இருக்கலாம், ஒரு ரெண்டு மூணு வகையான ஸ்டேஜ் இருக்குது. என்னென்னா ஒரு ஒரு வேலை இப்போ ஒரு நடிக்க சீன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எப்படியாவது நல்லா எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, எப்படியாவது பண்ணிடணுன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அப்புறம் அதை நல்லா பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அப்புறம் இயக்குனர் நினைச்சதை விட நல்லா பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அப்படி இம்மாத இடத்து தான் டார்கெட்டாக வைக்கணும். ஒவ்வொரு டேரக்டரும் நினைச்சதை விட நல்லா பண்ணணும். அதுக்காக நான் மகேந்திரன் சார் சொன்ன மாதிரி ஒரு இவர் இப்படி சொல்லியிருக்காரா, நான் எப்படி நடிக்கிறேன் பாருன்னு பிரிக்கிறக்கூடாது, அதுவுமே பிரச்சனையாயிரும். ஆமாம், அவர் நினைச்சதை விட இயல்பா இது நடிக்கிறது தெரியல. இன்னைக்கு வந்து அதுதான் தேவைப்படுது, நடிக்கிறது தெரியாம இருக்கிற அளவுக்கு ரொம்ப இயல்பா தேவைப்படுது. அப்போ அங்க இருக்கிற அந்த கோலை தான் நம்ம அந்த ஹைட்டை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். அங்கிருந்து தான் நம்ம இங்க இருந்தா நமக்கு நேரம் வந்து இதுதான் இருக்கு. நம்ம இதை செஞ்சாலே போதும், நம்ம விட்டுருவாங்க, கேமரா வந்து வெளியில விட்டுருவாங்க. எது செஞ்சா எப்படியாவது பண்ணிட்டா போதுன்னு, எப்படியாவது பண்றதுக்கு நீங்க எதுக்கு? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் அந்த விஜய் பிரபாகரன் சார் கேட்டது, எப்படியாவது பண்ணுறதுக்கு, இது எப்படியாவது பண்ணி முடிச்சிடணுன்றதுக்கு நீ எனக்கு தேவையில்லை, அது நான் சும்மா ஷூட்டிங்கில் போகிறேன் யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்க இது எப்படியாவது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. அப்படி இல்லை, இது நல்லா பண்ணணும். நல்லா பண்ணுறதை தாண்டி நான் எழுதுனதை தாண்டி நான் எழுதாததையும் பண்ணணும், அது எனக்கு தேவைக்குள்ளே இருக்கணும், என் தேவையை மீறியும் நீ பண்ணக்கூடாது. ஸோ அது அந்த அளவுகோல் இருக்குல்ல, அதை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அடிப்படையிலே நினச்சி நம்ம அடிப்படைக்காகவே உட்காந்து பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது வந்து நான் இப்போ சொன்னாலும் உங்களுக்கு சரின்ட்டு நாளையிலேருந்து நீங்கள் மாற்றிட முடியாது. நீங்கள் அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுறது. அதுக்கு நிறைய நாடகங்கள் நடிங்க, நிறைய நாடகங்கள், நிறைய தியேட்டர் குரூப்ஸ்லாம் இருக்குது, அங்கே போவேன், பேக் ஸ்டேஜ் ஒர்க் பண்ணுங்கள், நடிக்க அந்த இது அவங்களோட நடிப்பு பயிற்சியை கூட கலந்துக்குங்க, நாடக மேடையில் ஏறி நடிங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தில் அது வந்துடும், வந்து சேர்ந்துடும். நீங்கள் நினைக்கிறது வந்து சேர்ந்துடும், அந்த பதட்டமெல்லாம் அதுக்கப்புறம் மறந்துடும். ஓ, அப்படி ஒன்று இருந்துச்சா நமக்குன்னு மறந்துடும். அது அனுபவத்தில் தான் கிடைக்கும்.